ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்பவே பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி, ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயில் ஸ்பெஷல் அக்கார வடிசல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்வீட் வந்து நீங்கள் ஒரு முறை வீட்டில் செஞ்சீங்க அப்படின்னாலே இனி எல்லோரும் அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு இது நல்ல தித்திப்பாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இப்போ இந்த அக்கார வடிசல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அக்கார வடிசல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அடிகனமான கடாயில் நான் 6 கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன், அதெல்லாம் சேர்த்துடலாம். ஸோ நான் மெசரிங் கப்பில் 6 கப் பால் எடுத்துருக்கேன். இது வந்து நமக்கு கிட்டத்தட்ட 1.5 லிட்டர் அளவு இருக்குது. அதே மாதிரி பால் தண்ணி சேர்க்காத நல்லா ஃபுல் ஃபேட் மில்காக எடுத்துக்கோங்க. அப்போ வந்து ஸ்வீட் நல்ல க்ரீமியாகவும் நல்ல தித்திப்பாகவும் இருக்கும். இப்போ இது மீடியம் ஹீட்டில் நல்லா பொங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரிசியை உள்ள சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ பால் நல்லா பொங்கி வருது. இப்போ ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டேன். இது கூட நான் 1 கப் பழக்கு பச்சரிசியும் கூடவே 1/2 கப் பழக்கு பாசி பருப்பை நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதை தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு உள்ளே சேர்த்துடலாம். ஸோ அரிசியும் பருப்பையும் குறைஞ்சது 15-20 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சுடுங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேகும். இப்போ அரிசி உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. ஸோ இந்த ஸ்வீட்டுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பாசி பருப்பை வறுக்க வேண்டாம், நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அரிசியும் பருப்பும் வேகிறதுக்கு நமக்கு கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் போல ஆகும். ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு அப்பப்போ இது மாதிரி லைட்டாக காய்ஞ்சி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அதே மாதிரி மூடி போட்டு மூட வேண்டாம், பால் வந்து பொங்கி வர ஆரம்பிக்கும். ஓப்பன்லேயே வச்சு இதை நல்லா வேக விடுங்க. இப்போ இந்த அரிசி நல்லா வேகட்டும். இப்போ இந்த டைமில் நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் 1/2 கப் பழக்கு பொடிச்ச வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன், அதெல்லாம் சேர்த்துடலாம். ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப் ஆகட்டும், டம்ளர் ஆகட்டும், எதில் அரிசி அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் எல்லா பொருளுமே அளந்து சேர்க்கணும். அப்போ தான் அளவு வந்து சரியாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்துருக்கிற 1 கப் பச்சரிசி, 1/2 கப் பாசிப்பருப்புக்கு 1/2 கப் அளவுக்கு வெள்ளம் இனிப்பு அளவாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை ஸ்வீட் நல்ல தித்திப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் 1/4 கப் அளவுக்கு வெள்ளம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. ஸோ பாகு வந்து கம்பிப்பதாக வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, வெள்ளம் வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சிச்சின்னா போதும். ஏன்னா வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மண் தூசியெல்லாம் இருக்கும். இது மாதிரி கரைச்சிட்டு நம்ம வடித்து சேர்க்கிற போது அந்த மண் தூசியெல்லாம் ஃபில்டர்லேயே நின்றுடும், அதுக்காக தான். இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு, இதை அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் உருகினதும் இதில் ஒரு 15 போல் முந்திரி பருப்பை உடச்சி வச்சுருக்கேன், அதெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை லைட்டாக கலந்து விடுங்க. ஸோ முந்திரி திராட்சை இதெல்லாமே நம்மளுடைய விருப்பம்தான், நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ முந்திரி பருப்பை லைட்டாக பொன்னிறமாக வறுப்பட்டுருச்சு. இப்போ இது கூட ஒரு 20 போல் உலர் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இதை லைட்டாக வறுத்தரலாம். இப்போ பாருங்கள், முந்திரி திராட்சை இது எல்லாமே நல்லா வறுப்பட்டு திராட்சை பபுள்ஸ் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த சைடில் நம்ம அரிசியும் பருப்பும் பால்லேயே நல்லா ஒரு 1/2 மணி நேரம் போல் வெந்திருக்கு. இப்போ அரிசி ஒன்று எடுத்து கையில் நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். அதே மாதிரி பாலும் நல்லா வற்றி திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளப்பாக ஒரு டீ ஃபில்டர் வச்சு வடித்து உள்ளே சேர்த்துடலாம். ஸோ நான் எடுத்துருக்கிற வெள்ளத்தில் மண் தூசி இருக்கிறதுனால நான் அது மாதிரி கரைச்சிட்டு வடித்து சேர்க்குறேன். நீங்கள் சுத்தமான வெள்ளம் எடுத்திருந்தீங்க அப்படின்னா டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ வெள்ளப்பாக உள்ளே சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா கலந்து விடுங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். ஸோ அக்கார வடிசல் ரொம்பவே திக்க பொங்கல் மாதிரி இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு பாயாசம் மாதிரி இருக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை ரொம்பவே கெட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்கக்கூடாது, காய்ச்சாத இல்லைனா காய்ச்சினா பசும்பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். ஸோ நெய் வந்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நெய் உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு டைம் லைட்டாக காய்ந்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், ஸ்வீட் வந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இனி வந்து ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும், அவ்வளோதான். இப்போ கடைசியாக இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர்,
அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் எடுத்து வச்சுருக்கேன். இதை பவுடர் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துடலாம். பாருங்கள், பச்சை கற்பூரம் ரொம்பவே அதிகமாக சேர்க்கக்கூடாது, ஓவர் ஸ்மெல்லாக தேக்கட்ட ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும். சேர்த்துட்டு இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுறலாம். ஸோ பச்சை கற்பூரம் சேர்க்கிற போது இந்த ஸ்வீட் வந்து கோயிலையெல்லாம் சாப்பிட்ற மாதிரி நல்ல மனமாகவும் ருசியாகவும் இருக்கும். அதுக்காக தான் நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல, அவசியம் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. பாருங்கள், இப்போ நம்ம அக்கார் அடிசல் தயாராகிடுச்சு. ரொம்பவே திக்காக விட்டுடாதீங்க, இந்த அளவுக்கு கொஞ்சம் இணக்கமாக இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச அக்கார அடிசல் சூப்பராக தயாராகிடுச்சு. இது நம்ம பால்லேயே செஞ்சுருக்கிறதுனால நல்லா தித்திப்போவும், அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், வீட்டில் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.